இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா பிகில் படத்துல வரக்கூடிய சிங்கப்பெண்ணை பாட்ட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பாட ஆரம்பிச்சிருவீங்க. எஸ், டாஸ் போடாம பேட்டிங் ஆர் பவுலிங் எதுவுமே பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஃபைனலுக்கு போய் வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க இந்தியன் விமன் கிரிக்கெட்டர்ஸ். எப்படி இது சாத்தியம்னு தானே கேக்குறீங்க? வேர்ல்ட் கப்போட செமி ஃபைனல் மேட்ச் மழை காரணமா ஸ்டாப் பண்ணாங்க. எப்படியும் மேட்ச் இன்னொரு நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபைனல்ல இந்தியா விளையாடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சந்தோஷத்துல திக்குமுக்காட வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் செமிஃபைனல் மேட்ச் சிட்னி கிரவுண்ட்ல நடக்கறதா இருந்துச்சு. மழை காரணமா டாஸ் கூட போட முடியாத சூழ்நிலையில போட்டி நடக்காத சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. இந்த 2020 T20 விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியால தான் நடந்துட்டு இருக்கு. இதோட ஃபைனல் மேட்ச் மார்ச் 8ஆம் தேதி நடக்கிற மாதிரி ஸ்கெட்யூல் போட்டிருக்காங்க. இப்ப குரூப் ஏ பின்னு ரெண்டு பிரிவுகளா நடந்த மேட்ச்ல இந்தியா ஏ பிரிவுல இருந்தாங்க. இதே ஏ பிரிவுல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை, வங்கதேசம்னு நாலு நாடுகள் இருந்துச்சு. இந்த நாலு நாட்டையுமே இந்தியா வின் பண்ணி குரூப் ஏல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போனாங்க. இதே குரூப் ஏல ஆஸ்திரேலியா செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. குரூப் பில சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இங்கிலாந்து செகண்ட் பிளேஸ்லயும் இருந்துச்சு. இப்போ இந்தியா அண்ட் இங்கிலாந்து செமிஃபைனல்ல மோத முடியாம போயிடுச்சு மழை காரணமா. பட் வெற்றி புள்ளியோட அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்தியா ஃபைனல் மேட்ச்ல விளையாட எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து இந்தியா ஃபைனலுக்கு முன்னேறிருக்குன்னு சொன்னாங்க. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தெரியப்படுத்திருக்காங்க. காலையில இருந்து இன்னைக்கு டே ஃபுல்லா பெஞ்ச மழை தான் இதுக்கு காரணம். ஐசிசி ரிசர்வ் டே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அது இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த முடிவே எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பில செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறனால நெக்ஸ்ட் செமிஃபைனல்ல மோத போற ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இதே மாதிரி மழை வந்து அந்த மேட்ச் கைவிடப்பட்டா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் மேட்ச்ல மோதுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மகளிருக்கே உரித்தான நாளான மார்ச் 8ஆம் தேதி இந்தியா மட்டும் வின் பண்ணா எப்படி இருக்கும்? T20 விமன் வேர்ல்ட் கப்ல இந்தியா இப்போ ஃபைனலுக்கு முன்னேறிக்கிறனால இந்தியன் விமன் கிரிக்கெட் டீமுக்கு இந்தியன் கேப்டன் விராட் கோலி அவரோட விஷஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சுக்கு நீங்க முன்னேறிக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஃபைனல் மேட்ச்ல கலக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனான KL ராகுல் அவரோட விஷஸ் கொஞ்சம் வித்தியாசமா தெரியப்படுத்திருக்கிறாரு. என்னன்னா வேர்ல்ட் கப்ல விளையாடி கப்போட நம்ம நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி VVS லக்ஷ்மண், சுரேஷ் ரெய்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஃபைனல்ல நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரியப்படுத்திருக்காங்க. சோ மார்ச் 8ஆம் தேதி நடக்க போற விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல வின் பண்றதுக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் விஷஸையும் நம்ம டீமுக்கு தெரிவிச்சுக்கலாம். பெண்ணூர் வந்து லூஸ் ஆயிரும் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம். சோ அதனால நம்ம ட்ரைனஸ் இஷ்யூஸ், அவங்களுக்கு அவங்க பார்ட்னருக்கு வர இஷ்யூஸ், யூரின் வந்துட்டு இருமனா தும்னா ஒரு சிரிச்சா ஒரு வெயிட் தூக்குனா இந்த மாதிரி வந்துட்டு யூரின்லாம் டிராப் டிராப்பா வந்து லீக் ஆகலாம். இப்போ விமன் டெலிவரிக்கு அப்புறம் அந்த பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸ், கீகிள்ஸ் எக்ஸசைஸ் இருக்கு. பெண்ணூர் இருக்கிற கீழே இடம் வந்துட்டு டெய்லி அந்த எக்ஸசைஸ் டைட்டன் பண்ணும் போதுட்டு அது டோனாய் டைட்டன்டாவே இருக்கும்.